குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தம்மை எதிர்த்து நின்று ஜெயித்த நவாஸ்கனியின் வெற்றியை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிட்டேன். எதிர்த்து போட்டியின்ற வெற்றி பெற்ற நவாஸ்கனி அவருடைய தேர்தல் வெற்றி, அது குறித்து நான் என்னுடைய மனுத்தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்களும் பொதுமக்களும், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள், இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள், இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே, புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவிருந்த தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடு இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்றுதான் அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள்லாம் அடிப்படையிலிருந்து புரட்சித் தலைவர் அவருடைய காலத்திலிருந்து மாண்புக அம்மாவுடைய காலம் வரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலத்தில் எங்களை இணைத்து கொண்டு இந்த இயக்கம் வளர்வதற்கும், இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை புரட்சித் தலைவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருத்து என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நேரத்தில் தெரியும். காவிரி நீர் தமிழகத்திற்கு பெறுவதற்கு அவருடைய தார்மீக உரிமையை பெற்றுத்தந்த, சட்டபூர்வமாக பெற்றுத்தந்த தலைவர் மாண்புக அம்மாவர் தான் என்பது நாடு அறிந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆளுகின்ற மாநில அரசுக்கு உண்டு, அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ், மாண்புக முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அந்த கூட்டணியில் அவர் தான் பலமயந்த சக்தியாக இருக்கிறார் என்பது அவருடைய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தருவதற்கு உரிய கடமையை தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.